வணக்கம். யோயோ டிவி சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா நிதி ஆயோக் அப்படிங்கற தலைப்பு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுல என்னென்ன தலைப்புகள் என்னென்ன முக்கியம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதோட தலைமையகம் எங்க இருக்கு? அதோட தலைவர் யாரு? அதோட துணை தலைவர் யாரு? அதோட பொருள் என்ன? மற்றொரு பெயர் என்ன? இது மாதிரியான டாபிக்லாம் பார்க்கலாம். இப்ப நிதி ஆயோக் அப்படினு எடுத்துட்டோம் அப்படினா திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் நிதி ஆயோக். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படினா திட்டக்குழு வந்து கரெக்ட்டா மக்களுக்கு போய் ரீச் ஆகல. அதனால நிதி ஆயோக்ன்ற ஒரு அமைப்பு வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இப்ப நிதி ஆயோக் வந்து 2014 ஆகஸ்ட் 15ஆம் நாள் நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து வெளியானது. இது மாதிரியான ஒரு நிதி ஆயோக் வந்து உருவாக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியானது. அது 2015 ஜனவரி 1 தான் அந்த நிதி ஆயோக் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த அறிவிப்பு வெளியான நாளுக்கும் தொடங்கப்பட்ட நாளுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நிதி ஆயோக் வந்து அறிவிப்பு வெளியான நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2014 ஆகஸ்ட் 15 ஸ்டார்ட் பண்ண நாள் பார்த்தோம் அப்படின்னா 2015 ஜனவரி 1 அன்னைக்கு. ஓகேங்களா? நிதி ஆயோக் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் ஒரு அறிவு மையம் அப்படின்னு சொல்றாங்க நிதி ஆயோக. ஓகே, அதோட டெஃபினேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம். ஓகேவா? நெக்ஸ்ட், தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா நிதி ஆயோக்கோட தலைமையகம் வந்து டெல்லி. நெக்ஸ்ட் தலைவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணப்ப இருந்த தலைவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்திய பிரதமர். இப்போ 2020ஆம் ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பயும் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் துணை முதல்வர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் துணை முதல்வர் யார் அப்படின்னா அரவிந்த் பணக்காரியா. நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற 2020ல் துணை முதல்வர் யார் அப்படின்னா ராஜீவ் குமார். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அப்போ தலைவர் யார், இப்போ தலைவர் யார். தலைவருங்கிறவங்க வந்து ரெண்டு நேரமும் ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்தவங்களும் ஒருத்தர் தான், 2020ல் ஒருத்தர் தான். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைச்சும் அவரே தான் துணை தலைவர் தான் மாறியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருந்தவங்க வந்து அரவிந்த் பணக்காரியா, இப்போ இருக்கவங்க வந்து ராஜீவ் குமார். நெக்ஸ்ட் சிஇஓ தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னா அமிதாப் காந்த். ஓகேங்களா? அமிதாப் காந்த். நெக்ஸ்ட் இயக்குனர், இயக்குனர் பெயர் என்ன அப்படின்னா தினேஷ் ஆரோரா. நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா மற்றொரு பெயர், நிதி ஆயோக்கோட மற்றொரு பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிந்தனை குழு, இங்கிலீஷில் வந்து திங்க் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நிதி ஆயோக்கின் 5வது நிர்வாக குழு கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா June 15, 2019ஆம் ஆண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் நிர்வாக குழு கூட்டம் எப்போ நடந்ததுன்னு பார்த்துக்கோங்க, 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி நடந்தது தான் ஃபர்ஸ்ட் நிர்வாக குழு கூட்டம். மற்றொரு பெயர் என்ன, டைரக்ட் அதாவது இயக்குனரோட பெயர் என்ன, சிஇஓ, முதல் துணைத் தலைவர், இப்போ 2020ல் துணைத் தலைவர், தலைவர் பெயர், தலைமையகம் எங்க, இதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. நிதி ஆயோக்கை பொறுத்தளவு இந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.